நம்ம ஆரோக்கியம் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரசவத்துக்கு அப்புறம் அதிகமாக கோபம் வருது, வெறுப்புணர்வு வருது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடணும் தோணுது அப்படின்னு இருக்கிற தாய்மார்களா நீங்க? உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. பிரசவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ், மன அழுத்தம், இது எல்லாமே குவைட் நேச்சுரல் அண்ட் குவைட் காமன் அப்படின்னே சொல்லப்படுது. இது ஏன் உங்களுக்கு வருது, இதை எப்படி தவிர்க்கலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ இருக்க தாய்மார்களுக்கு, இப்போ இருக்கிற விமனுக்கு தான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஸோ பிரசவம் முடிந்த பிறகு அந்த தாயை பார்த்துக்கிறதுக்கு மாமியார், பாட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் காலகட்டம் எப்படி இருப்பாங்களோ அது தெரியாது. பட் இந்த குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்துலேயும் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றெடுத்த அந்த காலத்துலேயும் தாய்மார்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டதால் வெறும் கணவன், மனைவி, அதுக்கப்புறம் குழந்தைகள் மட்டும் இருக்கிறதுனால அந்த ஒரு தாய்க்கு இந்த மாதிரி பீரியடை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி டாக்டர் கிட்ட தான் போகிறாங்க, அதுவும் இந்த மாதிரி மன அழுத்த பிரச்சனைக்கு. அதையும் வந்து தாய்மார்கள் செய்கிறதில்ல. பட் இது ஏன் நடக்குது, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றெடுத்த அப்புறம் தாய்மார்களுக்குன்னு தனியாக லேகியம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி லேகியங்கள் எடுத்துக்கிறது நல்லது தான். அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்த உடனே பால் நிறைய சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு, மீன் போன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரலாகவே தாய்மார்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு மனசு ஏங்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வகை வகையாக ருசியாக மட்டன், மீன், நாட்டுக்கோழி, குறிப்பாக நல்லெண்ணெயில் செஞ்ச நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ருசியாக சமைச்சு சாப்பிட உங்கள் உடம்போட ஆரோக்கியம், அதாவது பால் நிறைய சுரக்கிறதுக்கும் உங்கள் உடலில் நீங்கள் இழந்த சத்துக்கள்லாம் திரும்ப பெறத்துக்கும் இது உதவியாக ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் டேஸ்டியாக சாப்பிடும்போது உங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் உங்களோட ஹாப்பினஸ் போயிடுச்சு, முன்னாடி இருந்த ஏதோ ஒன்று இப்போ இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது, ஏதோ நான் இழந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தை பெற்றெடுத்த அப்புறம் வர்றது இயல்பு தான். குறிப்பாக சொல்லணும்னா இரவு பகல் பார்க்காம முழு நேரம் நீங்கள் குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது, ஒரு வித பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு விரக்தி, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான ஃபீலிங்ஸ் குழந்தை வளர்ப்பில் புதுசாக ஈடுபடும் போது உங்களுக்கு இருக்கும். இதோட விளைவாகவும் அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் எனப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்பை உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக, ஜாலியாக, ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருக்கும். ஆனால் குழந்தை பெற்றெடுத்த பிறகு இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் முன்பை விட பயங்கரமாக ரெடியூஸ் ஆகியிருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எதையோ இழந்த ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே எனி டைம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை திரும்ப அதிகரிக்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற உணவுகளாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ஆப்பிள், செரி, சோயா, அதே மாதிரி பூசணி விதைகள், நட்ஸ் வகையில் வால்நட்ஸ், பாதாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் நிறைய உணவுகள், உங்கள் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய உணவுகள், ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகமாக்கக்கூடிய உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். கீரை வகைகள், நான்வெஜ்னு சொல்லிட்டு நீங்கள் இது எல்லாமே சாப்பிடலாம். அதே மாதிரி உங்கள் நாக்குக்கு எது ருசியாக இருக்குமோ, நீங்கள் சாப்பிடணுன்னு உங்களுக்கு எது எது கிரேவிங்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த குழந்தை பெற்றெடுத்த காலம் உங்களுக்கு வந்து நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், இடுப்பு பகுதிகளெல்லாம் தழும்புகள் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு ஒரு தனி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதற்கான ரெமெடிஸையும் நீங்கள் ஸ்லோவாக எடுத்துக்கிட்டே வரலாம். ஹேர் லாஸ் இருக்கா, நல்ல முடி வளரும்னா என்னென்ன சாப்பிடணுமோ அதை நீங்கள் பொறுமையாக செய்யலாம். அதே மாதிரி இந்த தழும்பெல்லாம் போக்குறதுக்கு நிறைய எண்ணெய்கள் விற்குது, அதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக யோகாசனம், மெடிடேஷன், இதை நீங்கள் நிச்சயமாக குழந்தை பெற்றெடுத்து சிறிது காலம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலமா நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டாமலும் உங்கள் வெயிட்டை வந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய விமன், நிறைய தாய்மார்கள் குழந்தை பெற்றெடுத்த அப்புறம்
தன் மீது அவ்வளோ பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஆயிடுவாங்க. சிலர் தலை கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் அழகாக உங்களை க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்பவும் போல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு க்ரூம் பண்ணிக்க பெருசாக டைம் இல்லைனாலும் மினிமம் என்ன செய்யணுமோ, தலை வாடுறது, அதுக்கப்புறமா வந்து ஃபேஸுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழணும்னு தோணுதா, அதை அப்படியே மாற்றி உங்கள் கணவரிடமும் உங்கள் குடும்பத்தாரிடமும் அன்பாக பேசி முயற்சி செய்து பாருங்கள். அடிக்கடி வெளியே ஏதாவது ஃபங்க்ஷனோ எதுனா இருந்துச்சுன்னா மறக்காமல் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வாங்க. ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா உங்கள் மனது லேஸாக இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ தாய்மார்கள் குழந்தை பெற்றெடுத்த அப்புறம் ஏற்படக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.